ஹே கைஸ் வெல்கம் டு இஷிதா பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஆனியன் பக்கோடாவும் ஒரு டீயும் போட போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பாருங்கள், இதுக்கு நான் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். எங்கள் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை பிரித்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறமா இதுக்கு கொஞ்சமாக கடல மாவு கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் போதும். ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். இப்போ நான் வெங்காயத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடல மாவு, அப்புறம் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகா பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு, ரொம்ப மாவு போடாதீங்க, மாவு போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஆனாலும் ரொம்ப மாவை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிப்போம். தண்ணி எதாவது அதிகமானால் அப்போ கடல மாவு கொஞ்சமாக சேர்த்துங்க, ஆனால் நிறைய கடல மாவு போட்டுக்காதீங்க. பாருங்கள், இப்போ நான் டைட்டாக நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நான் எடுத்ததே ஒரு 50 கிராம் தான் கடல மாவு எடுத்திருப்பேன். பட் ஆனால் நல்ல பெரிய சைஸு, ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு இது கரெக்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எண்ணெயை நல்லா காய்ச்சி அதில் நல்லா உதிரி இது இந்த மாதிரி நான் எப்படி இப்படி போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி போடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நம்ம பூண்டு போட்டதால் அதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடாவோட ஸ்மெல்ல சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் நான் பிசைஞ்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக. நம்ம டீ குடிக்கும் போதெல்லாம் சும்மா குடித்தா நல்லாயிருக்குமா? டீ ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டே டீ குடித்தா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் வாங்க, இப்போ நான் இதை எடுத்துறேன். எடுத்தாச்சு, இப்போ இன்னொரு வாட்டி நான் போட போகிறேன். பாருங்கள், நிறைய கடல மாவு பிடிக்கலன்னா அந்த ஆனியனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பு நல்லா எரியுது, அதனால் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிட்டுருக்கு வேலை. இப்போ எங்களுக்கு 14 டேஸ் லாக்டவுன் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சமையக்கட்டிலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனி டைம் சமையக்கட்டில் தான் நிற்கிறோம் நாங்கள். பாருங்க, இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டீ போட போகிறேன். சின்ன பானையில் கொஞ்சம் தண்ணி வச்சு டீ தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை போடுறேன், இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பால் சேர்த்து 2 கொதிச்சா போதும். ஏன்னா பானையே நல்லா சூடாக இருக்குது. பட் அதை வடிக்கட்டுறதெல்லாம் நான் காமிக்க முடியல. நல்லா பானை சூடானோடனே என்ன இறக்கி வச்ச பிறக்கும் நல்லா பொங்கிருச்சு டீ. அது அதனால் உங்களுக்கு அதை காமிக்க முடியல. பாருங்கள், இப்போ பால் ஊற்றுறேன். இப்போ என்னோடய டீ ரெடி ஆகிடும். இந்த 2 கொதியில் பானை ஃபுல் ஹீட் ஆனதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. பாருங்கள், என்ன பக்கோடாவும் என்னோடய டீயும் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.